அடுத்தது விதிமுறை மடிந்தோர் வேண்டால் விண்புறவினகுடன் ஏற்பார். அதாவது அந்த பிரபஞ்சர் அதியிலே சென்று செத்தவங்கள் எல்லாம் உயிரோட பழைக்கணும்னு தவம் செய்தாராம் துரியோதனன். எல்லா புறமும் துடிக்க ஆரம்பிச்சது. உடனே அண்ணன் பார்த்தார், இதை செய்தார் இவர் விட்டுதா எல்லாத்தையும் குழைக்க வச்சிருவோம் போலருக்கு. ஆமா, அப்படின்னு வீமனிடத்திலே சாடையை செய்து இழுத்து வந்து வீமனுடைய கதையினால் அடித்து ரணகலத்திலே சாய்த்தி விட்டான். அதனால அங்கு சாத்திருவாப்பா. ஆமா அப்படின்னாரு. அதிபுரை அஸ்வத்தாமன் அருஞ்சேனை கொள்வான் ஆகில் ஆகில் எப்படி அதிபுரை அஸ்வத்தாமன் அருஞ்சேனை கொள்வான் அதிபுரை சகாதேவன் மணி மந்திரவால் எடுத்துக் கொள்வான். எப்படிமா? எப்படி இருந்தா அஸ்வத்தாமன் ஒரு ஆள் இருந்திருந்தா கண்டிப்பாக துரிய பாண்டவர்களை எல்லாத்தையும் கொண்டிருப்பானே. அவனையும் அந்த பகவான் ஆகிய சூழ்ச்சியால் சண்டைக்கு வராத பண்ணிட்டாங்க அப்படின்னாரா. ஆமா, அந்த அஸ்வத்தாமனே இருந்து சண்டை செய்திருந்தாலும் சகாதேவன் காளிகா பரமேஸ்வரத்திலே வாங்கிய அந்த மந்திரவாலை எடுத்து சண்டை செய்திருப்பான் அப்படின்னு சொன்னார். அஞ்சு வரலையும் துரியோதனை விட்டான். அடடா, இப்படி அப்படியே கூந்தலை முடித்து அண்ணனுடைய கண்ணம் கிருபையினால் என் மன்னராகிய தர்மபுத்திர மகாராஜருக்கு நாங்கள் பட்டத்தை தரித்து இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறேன். என் கூந்தல எவ்வளவு பூ வச்சிருக்கிறோம் பாத்தியா? நல்லா இருந்துச்சா? சந்தோஷமாக பட்டத்தை தரித்து கொஞ்ச நாள் சந்தோஷமாக ஏதோ காரணமாக என் பதியாக தர்மபுத்திர மகாராஜன் இருக்கிறார். சீக்கிரம் அமைச்சர் பொறுமையே பூசணமாக கொண்ட தர்மபுத்திர மகாராஜர். ஆமா, இப்ப சொன்னிய ஒரு வார்த்தை அதுக்கும் பொறுமையா இருந்தாரு பாத்தியா? ஆமா ஆமா. ஆறா சபையிலே என்ன அவமானப்படுத்திய போது அவருக்கு கோபம் வராது இல்ல? முதுகுல கொஞ்சம் மணல் அள்ளி போடுறான். ஒரு கை மணலை அள்ளி தர்மபுத்திர மகாராஜர் முதுகலைய போட்ட உடனே நெருப்பு போல் அப்ப எவ்வளவு கோபத்தை மனதிலே அடக்கிக் கொண்டு பொறுமையாக இருந்தார். அதனால அப்படிப்பட்ட பொறுமையே பூசணமாக கொண்ட தர்மபுத்திர மகாராஜரை கொஞ்ச மாதிரி ஏன சாதி நாயெல்லாம் இப்படி பேச முடியாது போச்சு. அவர் பொறுமையா இருக்கிறதுனால ராமண்டா எவ்வளவு சொல்ல. அதனால பூமை சுவாமி பாஞ்சாலி பாஞ்சாலி
பாபி, உங்கள் ஆசீர்வாதத்தினால் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக கஷ்டங்களை எல்லாம் போக்கிறாலும் இன்று நாம் சந்தோஷமாக பட்டத்தை தரித்து சந்தோஷமாக இருக்கிறோம். அதனால எனக்கு ஆசிரியர் அழைத்தீர்களே, என்ன காரணம்னு சொல்லுங்க சுவாமி. அப்படி என்றால் 18-18 யுத்தங்கள் எல்லாம் முடிந்து நமது சபதத்தை எல்லாம் முடித்து சந்தோஷமா இந்த நாட்டை கண்டிப்பா ஆட்சி செய்து வருகிறோம். எந்தவித குறையும் இல்லை. இல்லை, வருகின்ற ஆண்களுக்கு நான் புத்தி சொல்லவும் சொல்லவும், வருகின்ற பெண்களுக்கு நீ புத்தி சொல்லவும் புத்தி சொல்லவும் அமருவோ. யார் வருகிறார் அவதப்படி என்றால் பாண்டவராக யுவராஜாக்களோடு 18 யுத்தமானது ஏற்படுத்தி இந்த 18 யுத்தத்தையும் நல்ல முறையாக முடித்து விட்டோம். ஆனால் இப்பொழுது என்னுடைய குகாதோ என்னுடைய 16,000 கஜேந்திரம் பட பலமடைத்த என் மன்னராகிய பீமஜேரனை அழைத்து அழைத்து அவரிடத்திலே சிலை ஆட்டை ஆட வேண்டும் என்று அதோ பீமன் தான்